ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதுக்காக தான் டிஎன்ஏ கவுன்சிலிங் சம்பந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸும் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அட்மிஷன் ஹெல்ப் வேணும், இல்லை சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எப்போ வேணாலும் நீங்கள் நம்மளே தொடர்கலாம். நம்மளோட நம்பர் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நிறைய பேர் கேட்டது சார், சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலுக்கு வேகன்சி லிஸ்ட்டு எங்கே சார் இருக்குது, எப்படி சார் பார்க்குறேன்னு சொல்லி கேட்டீங்க. இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கோட வேகன்சி லிஸ்ட்டு தான் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கீங்க, சரியா? இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம், அதாவது முக்கியமான காலேஜஸில் ஃபுல்லாகவே சீட் வந்து என்ன சொல்லி பார்த்தா ஃபில் ஆகிருக்கும். இதை பார்த்தோன்னே நீங்கள் என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு வந்து 6ஆம் தேதி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, எந்தெந்த காலேஜில் சீட்டு வந்து அவைலபிள் இருக்குது, அதுவும் உங்களோட கம்யூனிட்டிக்கு எந்தெந்த காலேஜில் சீட்டு வந்து அவைலபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஃபேக்கல்ட்டி ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி காலேஜில் இன்னமும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து, அதாவது கெமிக்கல் இன்ஜினியரிங்க்கு பிசியிலே 13 சீட் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிளியில் வந்து பார்த்தீங்கன்னா 12 சீட் இருக்குது. இந்த மாதிரி அங்கங்கே சில சில காலேஜஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து அதிகமாகவே இருக்கும், சரியா? இந்த மாதிரி காலேஜஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பேப்பரில் என்ன பண்ணணும், எழுதி வைக்கணும், சரியா? எழுதி வச்சுட்டு தயவுசெய்து என்ன பண்ணணும் சொல்லி பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா 6ஆம் தேதி நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் போடணும். ஒருவேளை நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு நமக்கு கூட நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். அது வந்து கரெக்டாக இருக்குமா என்ன அப்படிங்கிறத நான் பார்த்து சொல்கிறேன். காலேஜ் வந்து எப்படி இருக்கும், ஃபீஸ் அதிகமாக இருக்குமா இல்லை லோ ஃபீஸ் காலேஜா அப்படிங்கிறதே நான் என்ன பண்ணுறேன் சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்காக ஐடியா கொடுக்குறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன், சரியா? இல்லை சார், நீங்கள் லோ ஃபீஸ் காலேஜ் லிஸ்ட் சொல்லுங்கள், நீங்கள் இப்போ வெரிஃபை பண்ணிவிட்டு லோ ஃபீஸ் காலேஜ் லிஸ்ட்டு சொல்லுங்கள் சார், நாங்கள் அதையும் நாங்கள் என்ன பண்ணுறோம் சொல்லி பார்த்தா சாய்ஸ் ஃபில்லிங்கை போடுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொன்னாலும் நம்ம வந்து லிஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம், அதையும் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் சொல்லி பார்த்தா ரெடியாக இருக்கும், சரியா? இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் உங்களுக்காக என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் வேணும் அப்படின்னா எப்போ வேணால் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நம்ம நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் இருக்குது. அதே மாதிரி இந்த பிடிஎஃப் ஃபைல், இந்த பிடிஎஃப் ஃபைல் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த பிடிஎஃப் ஃபைலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதையும் நீங்கள் எடுத்து என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.